எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரெண்டு மூணு மெத்தட்ல செய்யலாம். நான் ஆல்ரெடி ஒரு மெத்தட் செஞ்சு போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு, ஆனியன் எல்லாம் சேர்த்து செய்யற மாதிரி. இது வந்து ஆனியன் எதுவும் இல்லாம தேங்காய் இல்லாம செய்யறது. இன்னொரு மெத்தட் வந்து எல்லாமே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறோம், அது மூணாவது மெத்தடு. அது இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோம். நீங்க செய்ய என்னென்ன தேவைன்னா, புதினா ஒரு கட்டு, கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. க்ளீன் பண்ணி தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல லீவ்ஸை மட்டும் வச்சுங்க. வாஷ் பண்ணி ரெண்டுமே வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு அஞ்சு. இது க்ளீன் பண்ணது போக எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு, ஒரு அரைக்கட்டு போல் தான் கிடச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு எடுத்திருக்கேன். புளி, சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு கொஞ்சமாக புளி, எண்ணெய் தாளிக்க கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு. வாங்க செய்யலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடையினதும் எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. எனக்கு இந்த உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு டேஸ்ட்டு நல்லா ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை கம்மி பண்ணிவிட்டு அதை ஜாஸ்தி சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் கொஞ்சம் ப்ரௌனை வரட்டும். நான் வந்து இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தனியாக எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியே சேர்த்தும் பண்ணலாம், தனியாக எடுத்துகிட்டு அரைக்கும் போது போட்டால் கடைசியில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போனா தண்ணி ஊறி கொஞ்சம் சொத சொதன் ஒரு மாதிரி பாயில் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. உப்பு, புளி, காரம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை செஞ்சுட்டு ட்ராவலுக்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகலாம். தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக நல்லா, ஐ மீன் அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டி பதமாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு போனால் ஒன் டே டூ டே ட்ராவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கைப்படாமல் வச்சுருக்கணும், நல்லா ட்ரையான ஸ்பூனை எடுத்து எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க, தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வறுப்படட்டும். இப்படி அழுத்தும் போது கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரையாக அந்த மாதிரி வறுத்துருங்க. வறுத்துட்டு கரெக்டாக புளி போட்டு கொஞ்சம் கலக்கணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. இதில் தண்ணியெல்லாம் நல்லா வறுத்துட்டோம். நான் ஏன் கடலைப்பருப்பு இப்போது எடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இவ்வளோ தண்ணி இருக்கிறதுக்கு அதுக்கும் கடலைப்பருப்பு கிறிஸ்பியாக இருக்காது. இதில் இருக்கிறதும் நல்ல ஊறின மாதிரி இருக்கும், அரைஞ்ச பருப்பு ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னதுனால இந்த மாதிரி மாற்றினேன் நான். உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாமே ஒன்றா போட்டு நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல. தண்ணியை எடுத்துகிட்டு இதை ஆஃப் பண்ணும் போது இதை ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஏற்கனவே இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன். இது புதினா சட்னி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். ரெண்டு மூணு மெத்தடில் இது புதினா சட்னி நம்ம செஞ்சுக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து எல்லாமே மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ அது இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். தண்ணி மொத்தம் வதங்கிட்டோம். நல்லா வதங்கிருக்கு. இப்போ புளி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பருப்பு போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆறின பிறகு அரைச்சிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ். ஆறின பிறகு அரைச்சிருங்க. புதினா சட்னி அரைச்சாச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. தண்ணி குறைவாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் தாங்கும். ட்ராவலுக்கெல்லாம் எடுத்துன்னு போக நல்லாயிருக்கும். காரம் புளி எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து, எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அன்றைக்கே வீட்லேயே தான் நம்ம இருக்க போகிறோம் கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியை வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், திக்காக இருக்கணும். இட்லி தோசை எல்லா எல்லா வகையான தோசை வெரைட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் புதினா சாதம் செய்கிறீங்கன்னா இந்த பேஸ்ட்டு இதை வந்து அரைச்சிருக்க இந்த சட்னியுமே நீங்கள் சாதத்தோடு சூடான சாதத்தோடு கலந்து நீங்கள் பேக் பண்ணலாம். டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொடுத்தனுப்பேன் ஸ்கூலுக்கெல்லாம். ஈஸியான மெத்தடு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.